ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து சேனக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னெல்லாம் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பீஸை சேனக்கிழங்கை வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நல்லா சின்ன சின்ன இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஸ்லை நல்லா கட் பண்ணி ஸ்மால் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சுக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் அந்த ஃப்ளேவரில் அந்த டேஸ்ட் அந்த மனம் பிடிக்கலைன்னா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு உட் ப்ரெஸ்டு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிட்டு, நான் இப்போ இன்னைக்கு யூஸ் பண்ணுறது கோகோனட் ஆயில். நீங்கள் வந்து கிரவுண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று நல்லெண்ணெய் ரொம்ப நல்ல ஹெல்தி, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு, கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு ஓகே உளுந்தம்பருப்பு. அதுக்கப்புறம் நம்ம அந்த கறியில் ஆட் பண்ணக்கூடிய பவுடர்ஸ் வந்து என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவு சேனக்கிழங்குக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர் கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் தாளிக்கும் போது கொஞ்சோண்டு பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். ஒரு பிஞ்ச் பெருங்காயம் ஆட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது இந்த மாதிரி ஒரு கடாயை வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த மட் பாட் மட் கடாய் கூட யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டீல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃப்ளேவரும் டேஸ்ட்டு நல்லா இதில் பண்ணிங்கன்னா, மட் கடாயில் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக வரும். ஓகே, இது கொஞ்சம் காஞ்சிருச்சு, அந்த சட்டி காஞ்சோடனே நீங்கள் கொஞ்சோண்டு இந்த உட் ப்ரெஸ் கோகோனட் ஆயிலை ஆட் பண்ணுறேன் நான் இதில். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கொஞ்சம் அதில் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கடுகு பொரிஞ்சு வரும்போது இந்த உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த கருவேப்பிலை கறி லீஸ் இருக்குது, கறி லீஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இடம் ஸ்லைஸ் அப்படி இலக்கி விட்டுருங்க. ஸோ இந்த கறி லீவ்ஸ் எல்லாம் பொரிஞ்ச அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு செட்டிக்காய் பெருங்காயத்தூள், இந்த மாதிரி பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் இந்த பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம், நம்ம ஷேலட்ஸு சொல்லுவாங்க இல்லையா, மலையாளத்தில் செருள்ளி சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் ஷேலட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்து இளறி விட்டுருங்க. ஸோ இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் நல்லா இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுமே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து எல்லா இதை வந்து இந்த ஃப்ரை பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பவுலுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடணும். ஸோ நம்ம வந்து இந்த சின்ன பவுலில் வந்து அந்த இன்க்ரீடியன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டோம். இப்போது வந்து நீங்கள் அதே கடாயில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி, அந்த சேனக்கிழங்கு நம்ம இதிலே வேக வச்சுக்கலாம், இன்னொரு பாத்திரம் எடுக்கவே தேவையில்லை. ஸோ கொஞ்சோண்டு தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அது வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, தண்ணியும் ரெக்குவயர்டு வாட்டர் வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற சேனக்கிழங்கை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க.
அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், தேவையான மிளகாய்த்தூள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் வந்து அதை வந்து ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் கொஞ்சோண்டு தனியாத்தூள், தனியாத்தூள் அதையும் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் ஸ்டவ் வந்து சிம்மில் ஆக்கிடுங்க. ஆக்கினப்புறம் ஒரு மூடி எடுத்து அதை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா கொதி வருது. ஸோ நல்லா கொதிக்கட்டும். திருப்பி நீங்கள் லிட்டு போட்டுட்டு சிம்மில் வச்சு அதை கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா சேனை கிழங்கு ரொம்ப நல்லா வெந்துருச்சு, ரொம்ப நல்லா வெந்துருச்சு. ஸோ தண்ணியும் இந்த மாதிரி ட்ரெயின் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நல்லா தண்ணியை வற்றி போயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபஸ்ட்டு தாளிப்பு இருக்கு இல்லையா, அந்த வெங்காயம் எல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அந்த இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரெடியாகிடுச்சு. இப்போ கடைசியாக நீங்கள் என்ன பண்ணிங்க, அந்த கார்னிஷ் பண்ணுறதுக்காக அதை நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் பிடிக்கும்ன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஒரு மூடியை வச்சு மூடிடுங்க. 2 நிமிஷம் இருக்கட்டும், அவ்வளோதான். ஸ்டவ் ஆல்ரெடி நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ 2 நிமிஷம் ஆச்சு, சூடாக இருக்க பார்த்து இதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு சுவையான சேனை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ரைஸோடு வந்து சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஃபர்தர் ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தாலும் யூ கேன் அங்கே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். ஹாவ் அ கிரேட் டே. பாய். அப்போ அப்புறம் இப்போ சேனல் எல்லாம் ரெடியாக இருந்துச்சு. ஏன்னா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. இப்போ எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக நான் டேஸ்ட் பண்ணல, அவ்வளோ அது கீழே போகுது. அப்போ நான் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணுவேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ். பை பை.